நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாக 24 மணி நேரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. மத்திய பிரதேச சபாநாயகர் உள்ளிட்டோர்கள் முதலமைச்சர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உடனடியாக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 24 மணி நேரத்தில் மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் உடனடியாக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த கோரி பாஜக தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை 10:30 மணிக்கு மீண்டும் விசாரணை நடத்தப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் நேற்று ஆளுநர் உரையுடன் பேரவை தொடங்கியது. அப்பொழுது சில நிமிடங்கள் மட்டுமே பேசிய மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டன் உடனடியாக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் பெங்களூருவில் பாஜகவில் சேர்ந்த அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய அதிருப்தி எம்எல்ஏக்கள் இருப்பதால் இங்கு சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவது ஜனநாயக விரோதமானது என்று முதலமைச்சர் கமல்நாத் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் 24 மணி நேரத்திற்குள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபொழுது நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாக 24 மணி நேரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம். டார்வின், தற்பொழுது மத்திய பிரதேசத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றம் என்னென்ன உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்திருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யுங்கள். மத்திய பிரதேசத்தில் தற்போது ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை. இதனால் தற்போது அங்கிருந்து வெளியேறிய அதிருப்தி எம்எல்ஏக்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றனர் காங்கிரஸ் கட்சியினர். ஆனால் இதுவரைக்கும் அவர்களுக்கு 99 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருக்கின்றனர். தற்போதைய நிலையில் மெஜாரிட்டியாக பாரதிய ஜனதாவுக்கு 107 எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர். எனவே இந்நிலையில் ஒரு சிறு மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசு ஆட்சி செய்வது என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது, மேலும் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, சட்டவிரோதமானது. எனவே உடனடியாக நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரி பாஜக தலைவரும் முன்னாள் மத்திய பிரதேச முதல்வருமான சிவராஜ் சிங் சௌஹான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது இன்று நீதிபதி டிவி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அந்த நிலையில் காங்கிரஸிலிருந்து அதிருப்தியாக வெளியேறிய அந்த எம்எல்ஏக்கள் தரப்பிலும் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதாவது தங்களையும் இந்த வழக்கில் இணைக்க வேண்டும், தங்களுக்கும் இந்த வழக்கு தொடர்பான அபிடவிட் உள்ளிட்ட அனைத்தையும் தங்களுக்கும் கொடுக்க வேண்டும் எனவும் கோரி ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. இதனையடுத்து இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் மூத்த வழக்கறிஞரான முகுல் ரோத்தகி உள்ளிட்டோர் வாதிட்டனர். அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால், தற்போதைய நிலையில் ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சியாக அங்கு ஆட்சி செய்வது என்பது ஏற்க முடியாது, இது சட்டவிரோதமான அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. எனவே உடனடியாக சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பை நடத்த உத்தரவிட வேண்டும். ஏற்கனவே ஆளுநர் உத்தரவிட்டும் இவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி சந்திரசூட் எதிர்மனுதாரராக தலைமை முதல்வர் கமல்நாத், அதே போன்று சபாநாயகர் மேலும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்புவதோடு 24 மணி நேரத்திற்குள் இந்த மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் எனவும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்.